Hi friends, in the video, we will see Tamil Nadu 10th Standard Max exercise 6.2 la second problem. We will see the previous problem in previous video. We will check the video in the description. So, second problem is a road is flanked on either side by continuous rows of houses of height 4 root 3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. Okay, va. Ipa question la enna kuduthirukanga appadina oru road irukku. Seringla. Oru road oda indha side liye sari continuous ah eppadi irukna houses la irukku, veed la irukku. Gap e illama continuous ah veed irukku. Ingi gap e illama continuous ah veed irukku. Ovvoru veed oda height enna nu kuduthutaangna 4 root 3 meter appdin solli kuduthutaanga. Indha side la irukka veed oda height 4 root 3 meter, indha side la irukka veed oda height 4 root 3 meter. Okay ingla. Ipa enna sollirukanga na pedestrian appdin sollirukanga. Pedestrian அப்படினா என்னன்னா அந்த ரோட்ல நடந்து போறாங்கல அவங்கள தான் என்னன்னு சொல்லுவனா pedestrian அப்படினு சொல்லுவோம். இப்போ அந்த ரோட்ல நடந்து போற pedestrian வந்து ரோடோட சென்டர்ல நின்னுக்குறாங்க சரிங்களா? அப்ப ரோடோட சென்டர்ல நின்னுட்டு வீட்டை மேல வீட்டோட டாப் இருக்கு பாத்தீங்களா ஒரு வீடு. இப்போ ஒரு வீடு இங்க இருக்குன்னு வெச்சுக்கங்க. இந்த வீட்டோட ஹைட் எப்படி சொல்வோம் இப்படி சொல்வோமா? அப்ப அவரு இங்க இருந்துட்டு அந்த வீட்டோட டாப்பை பார்க்கறாரு சரிங்களா? அப்ப அந்த வீட்டை கீழ இருந்துட்டு வீட்டோட டாப்பை மேல பார்க்கறாரு. அப்ப இத நம்ம என்னன்னு சொல்வோம்னா ஹொரிசன்டல் லைன் அப்படினு சொல்வோம். இத என்னன்னு சொல்லனா லைன் ஆஃப் சைட்னு சொல்வோம். அப்ப லைன் ஆஃப் சைட்டோ ஹொரிசன்டல் லைனோ மேக் பண்ற ஆங்கிள் நம்ம என்னன்னு प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படினு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஆங்கிள் என்னன்னு கொடுத்துட்டாங்கனா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஓகேங்களா? கீழ இருந்து மேல அந்த வீட்டோட டாப்பை பார்க்கறாங்க. அப்ப ஹொரிசன்டல் லைனுக்கும் லைன் ஆஃப் சைட்டோ மேக் பண்ற ஆங்கிள் தான் என்னன்னு சொல்றோம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். சோ அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 30 டிகிரி அப்படினு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவர் வந்து அந்த ரோடோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கார். ஓகேங்களா? மீடியன் அப்படினா சென்டர் பாயிண்ட்ல நிக்கிறார். அப்ப இந்த சைடும் ஒரு வீடு இருக்கும். அதையும் அவர் எப்படி தான் பார்ப்பார்னா 30 டிகிரில தான் பார்ப்பார். ஓகேங்களா? அப்ப ரெண்டு சைடில் இருக்க வீட்டோட ஹைட்டுமே 4√3 மீட்டர் தான். அவர் சென்டரில் இருந்துட்டு ரெண்டு சைடுமே 30 டிகிரியில் தான் வீட்டோட டாப்பை பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரோடோட வித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரோடோட வித்துனாலும் ஒன்று தான், பிரெத்துனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அதாவது தமிழில் என்னன்னு சொல்லலாம்னா அகலம். ஓகேவா? இங்கிலீஷில் வித்து பிரெத்து பிரெத் ரெண்டுமே என்னென்னா சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுதான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கிவன் என்னென்னா ஹைட் ஆஃப் த ஹவுசஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 4√3 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அப்போ இந்த பெடஸ்ட்ரியானுக்கும் அந்த டாப் ஆஃப் த ஹவுஸோடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வித் ஆஃப் த ரோட் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நான் இப்போ ரஃபாக சொன்னதை இங்கே ஒரு டயக்ராமாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா பி அப்படிங்கிறது நம்ம ஒரு பெடஸ்ட்ரியன் அப்படின்னு நானே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஏபி அப்படிங்கிறது டு பி த டூ என்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ரோடு. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா ரோடு. ஓகேங்களா? இப்போ இந்த ரோடு எப்படின்னா இந்த இப்படி ஃபுல்லாக ரோடாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அவர் நிற்கிறத மட்டும் லைன் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரோட்டோட இந்த எண்டில் ஒரு வீடு இருக்குது, இந்த எண்டில் என்ன இருக்குது வீடு இருக்குது. லைனாகவே வீடு லைன் லைனாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ரோடோட என் பாயிண்ட்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி சிடிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறேன்னா இங்கே ஏன்னு ஒரு பாயிண்டில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பாக சீன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பீன்ற பாயிண்டோட பாயிண்ட்டில் ஒரு வீடு இருக்குது, அதோட ஹைட்டை நான் டாப் பாயிண்ட்டை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் எடுத்துக்கிறேன். சி அண்ட் டி பி த டாப் பாயிண்ட் ஆஃப் டூ சைட்ஸ் ரோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏசி பிடி ரெண்டுமே என்னது ஒரு வீடு தான். ஓகேங்களா? ரெண்டு சைடில் இருக்க எல்லா வீடோட ஹைட்டுமே அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 4√3 மீட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 4√3 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஏபிசி. ஓகேவா? இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆங்கிள் என்னென்னா 30 டிகிரி. ஓகேங்களா? அதே மாதிரி டிபிஏபி இதோட ஆங்கிள் என்னென்னா 30 டிகிரி. ரெண்டுத்தோட ஆங்கிளும் என்னென்னா சேம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட வித்து தான் ஃபைன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஒரு
இந்த பெடஸ்ட்ரியன் வந்து நடுவில் தான் இருக்கார், அந்த ரோட்டோட மிடில் பாயிண்டில் தான் இருக்கார், ஓகேங்களா? அப்போ இது ஏதாவது ஒன்று இங்கே என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்து தான் இங்கேயும் இருக்கும், ஓகேங்களா? அப்போ ஏதாவது ஒரு லென்த்தை நீங்கள் ஃபைண்ட் பண்ணாவே போதும், அதுலேருந்தே இன்னொரு லென்த் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்போ எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபுல் லென்த்து நமக்கு வேணும், ஏபி வேணும், ஓகேங்களா? ஏபி வேணும்னா நமக்கு என்ன வேணும்னா ஏபி ப்ளஸ் பிபி வேணும், ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் சேம் லென்த்து தான், அதனால் நான் என்னென்னு போட்டுக்கிறேன்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஏபியோட வேல்யூ வேணும், பிபியோட வேல்யூ வேணும், ஓகேங்களா? ஏபி என்னது நமக்கு எக்ஸ், பிபி என்னது எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது டூ எக்ஸ். ஸோ அப்போ நம்ம எதோட ஆன்சர் ஃபைன் பண்ணணும்னா எக்ஸோட ஆன்சர் ஃபைன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். ஏபிசி எடுக்காமல் நீங்கள் வந்து டிபி பி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும், ஓகேங்களா? நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் எடுக்காமல் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ நான் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நான் இப்போ வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிசி ட்ரையாங்கிளை நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி அட்ஜஸ்டன்ட் சைடு என்னென்னா எக்ஸ் இது தான் இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம எழுதலாம், டான் டீட்டா ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட் அப்படின்னு எழுதலாம், ஓகேங்களா? டான் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட். அப்போ டான் டீட்டா ஈக்குவல் டு இங்கே ஆப்போசிட் சைடு என்னது ஏசி டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு என்னது ஏடி, ஓகேங்களா? டான் டீட்டாக்கு பதில் என்னென்னா 30 டிகிரி ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ என்னது 4√3 டிவைடட் பை ஏபியோட வேல்யூ என்னது எக்ஸ், ஓகே? டான் 30 டிகிரி, டான் 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1/√3, ஓகேங்களா? ஸோ அப்போ 1/√3 ஈக்குவல் டு 4 × √3/x. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்மெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ டிவைடில் இருக்க எக்ஸ் இந்த சைட் போனால் மல்டிப்பிளில் சேஞ்ச் ஆகிடும், டிவைடில் இருக்க √3 இந்த சைட் வந்தால் மல்டிப்பிளில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4√3 × √3. √3 × √3 என்னது 3² ஓகேங்களா? ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும், அப்போ ரிமைனிங் என்னது 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 3. எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா 12 மீட்டர் அப்படின்னு நான் ஏன் போட்டுக்கிறேன்னா இதுதான் என்னென்னா டிஸ்டன்ஸ், அதனால் நான் மீட்டர்னு போட்டுக்கிறேன். நீங்கள் மீட்டர்னு போடாமல் ஃபைனலாக மீட்டர்னு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இப்போ தேவையானது என்னென்னா இந்த ஃபுல் ரோடோட விட்த்து தான் வேணும். நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணது என்னென்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ என்னென்னா நமக்கு ஏபி தான் வேணும், ஓகேங்களா? அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி, ஓகேங்களா? அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபி. ஏபியோட வேல்யூ என்னது எக்ஸ், பிபியோட வேல்யூ என்னது எக்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது 2x, 2 × x வேல்யூ என்னது 12, 2 × 12 என்னது 24, ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபி என்னென்னா 24. ஸோ அப்போ அதுதான் என்னென்னா ஒரு ரோடோட வித்து. ஸோ அப்போ ஹென்ஸ் வித் ஆஃப் த ரோட் இஸ் 24 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். எப்பயுமே நம்ம வந்து வித்து அதெல்லாம் போடுறப்ப, பிரெத்து போடுறப்ப மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை நம்ம ஆட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அப்போ வித் ஆஃப் த ரோடு என்னென்னா 24 மீட்டர். இதுதான் நமக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரோடோட வித் ஃபைன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.